நீட் தேர்வுக்கு எதிராக பேசி வரும் நடிகர் சூர்யாவை அவரது தந்தை சிவக்குமார் திருத்த வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அடுத்துள்ள கிணத்துக்கடவில் கோவை தெற்கு மாவட்ட இந்து முன்னணி மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கிணத்துக்கடவூர், நெகமம், பொள்ளாச்சி, வால்பாறை என சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், இந்து மக்கள் கட்சி ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஆனால் இந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரும் கட்சிகளுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவோம் என்றார். இந்து கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்படும் கட்சியினரை இந்து மக்களின் குடும்ப வாக்குகளை பெற முடியாத நிலையை உருவாக்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு வழங்கிய கடன் கிசான் திட்டத்தில் அதிகாரிகள் யார் தவறு செய்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக அரசு கொரோனா காலத்தில் சிறப்பாக செயல்பட்டது. நீட் தேர்வை எதிர்க்கும் நடிகர் சூர்யா அவர் நடத்தும் அகரம் பவுண்டேஷனில் மாவோயிஸ்டுகள் ஆதரவாளர்கள் கூறும் பேச்சை கேட்டு செயல்படுகிறார் என்றும், அவர் தந்தை சிவக்குமார் சூர்யாவை திருத்த வேண்டும் என்றும் கூறினார். சூர்யா திசை மாறி ஒரு நக்ஸலைட் சிந்தனைய குறும்போடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு அவருடைய மனைவியர் காரணம். இஸ்லாமிய தீவிரவாதம் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர் ஒரு அகரம் ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த ட்ரஸ்டில் நிறைய நக்ஸலைட் சிந்தனை இருக்கிறவங்களாம் அந்த ட்ரஸ்டில் இருக்காங்க. அந்த ட்ரஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் சூர்யாவை தப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சிவகுமார் அதை கண்காணித்து ஆய்வு செய்து அந்த சூர்யாவை நல்வழிப்படுத்த வேண்டும்.